श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचिरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति अस्मत् गुरुपरम्परायै नमः. இந்த பூர்வமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சைக்கும் ஐக்கியசாஸ்திரம் உண்டு, ஒரே சாஸ்திரம் தான் இவைகள் அப்படின்னுட்டு சாதிச்சு வர ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 எட்டு ஸ்லோகத்தினால இது வரையும் சொல்லியிருக்க இந்த 14வது ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்துல அந்த ஐக்கியசாஸ்திரத்தை முடிக்க போறார். அதுல சில விசேஷமான விஷயங்கள்லாம் சொல்றார். ஒரு ஆக்ஷேபம் பண்ணிட்டு அவ முடிக்க போற ஆக்ஷேபம் பண்ணிட்டு முடிக்கிறதுன்றது நீங்க என்ன சொன்னீங்கோ விரோதமே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். விரோதமே இல்லை இந்த புறமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சைக்கும் சொல்லி சொன்னீங்களே, அது வேணா இருந்துட்டு போட்டோம், விரோதம் இல்லாம இருக்கட்டும். ஆனால் அதனாலேயே ஐக்கிய சாஸ்திரம் சிந்திச்சுடுமா? ஏன்னாக்கா இந்த 3வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சாதிச்சார். நான் இந்த அதிகரண சாராவையும் நான் எதுக்கு எழுதுறேன், எதுக்கு எழுதுறேன்னு கேள்வி கேட்டுண்டு அங்க வந்து இந்த வேதாந்தத்திலேயே நிறைய கேள்வி வரும். பிரயந்த சுவாந்தவாகனே பவுனருக்தி புனருக்தியம் புனருக்தி சொன்னதையே திருப்பி சொல்றது, சொன்னதுக்கு பாதம். முன்னாடி சொன்ன இதே வேதாந்தத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருப்பார், அதுக்கு பாதம் என்ன? அதே மாதிரி மந்தத்துவம், இந்த ஆட்சேபமே நல்லா இல்லையே, கேள்வின்றது திருடமா இருக்க வேண்டாமா? திருடமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டுண்டு ஒரு சமாதானம் சொல்றதுன்னு என்னது? இந்த மாதிரி வரிசையாக கேள்வியை கேட்டுண்டு அதுக்கெல்லாம் நான் இங்க பதில் சொல்றேன்னு சாதிச்சார். அதுக்கு உத்தம சுவாமியும் சுந்தராஜி மகாதேசியனும் இது வந்து இந்த வேதாந்தத்திலேயே இந்த மாதிரி ஆட்சேபங்கள்லாம் வந்ததுன்னா அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கோசம் நான் அதிகம் சாராவை எழுதுனேன் அப்படின்னு சாய்ச்சார். இப்போ பூர்வமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சைக்கும் ஐக்கியசாஸ்திரம் சொல்லச்ச என்னென்ன தோஷங்கள் வரும்? அப்ப எதை எதை சொன்னமோ வேதாந்தத்துக்குள்ளேயே என்னென்ன தோஷம் சொன்னதையே திரும்பி சொல்றது, எதை சொன்னமோ அதை பாதிச்சுடுறது, அதை தள்ளி விடுறது, மந்தமா இருக்கிறது, சங்கத்தமே இல்லாம இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கே, அந்த மாதிரி இங்கெல்லாம் கூட இருக்கா? அதாவது பூர்வமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சையும் ஒரே சாஸ்திரம்னு சொல்லிட்டாக்கா ஒரே சாஸ்திரத்துல முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்றது எதுக்கு? சில இடத்துல மாத்தி சொல்றது எதுக்கு? முன்னாடி அவ பூர்வமீமாம்சையில சொன்னதை தள்ளிட்டு உத்தரமீமாம்சையில ஒரு மாதிரி சொல்றதுன்றது எதுக்கு? இது இந்த மாதிரிலாம் கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இந்த 14வது ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். எப்படி சாதிக்கிறார் அப்படின்னாக்கா சில சில பூர்வமீமாம்சையில சில சித்தாந்தம் பண்ணியிருப்பார், அந்த சித்தாந்தங்களை கூட இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தம் இருக்கே அதுக்கு அதுக்கு இது வராது. என்னன்னா பூர்வமீமாம்சையில எதை சொன்னமோ அது உத்தரமீமாம்சைக்கு ஒட்டி வராம இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, பூர்வமீமாம்சையில ஒரு விஷயம் சொல்றா என்னன்னாக்கா தேவதாதிகரணம் சொன்னான், அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம தேவதாதிகரணத்துல தேவதைகளுக்கு சரீரம் உண்டு அது உண்டு அதெல்லாம் சொல்றோம். அந்த பூர்வமீமாம்சையில அது இல்லவே இல்லை, தேவதை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. இது ஒண்ணும் அதே மாதிரி அபசூத்திராதிகரணம் அதிகரணம், இந்த அதிகரணத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்கா ஒரு வேதம் வேத வித்திய இல்லையெல்லாம் வேதத்தை கொண்டுதான் யாகங்கள் பண்ணணும், வேதத்தை கொண்டுதான் உபாசனம் பண்ணணும். இப்படி பண்ணச்ச பிராமண க்ஷத்ரிய வைசியா இவா மூணு பேருக்கும் சிஷ்ட திரைவர்ணிகால்னு பேரு. சிஷ்ட திரைவர்ணிகால்னாக்கா சிஷ்டாளாக இருக்கக்கூடிய சிஷ்டால்னு என்ன? வேத சாசனத்தை அனுசரிக்கிறவா, வேத சாசனம் வேதம் ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியான்னு திரமா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே அனுசரிக்கிறவா இவ அதுக்கு தைவர்ணிகால்னு பேரு. வேதத்தை அத்தியனம் பண்ணி ஷடங்க வேதாத்தியனம் பண்ணி ஸ்மிருதிகளையும் வாசிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு அனுகுணமாக அனுஷ்டானம் பண்றவா. நாமளே பண்றோம், இவ வந்து ஸ்ரௌத பிரக்கிரிய ஸ்மார்த்த பிரக்கிரிய நமக்கு நிறைய உண்டு. அதுல
சௌத பிரக்கிரியன்னு என்னது? யாகாதிகளை பண்றது சௌத பிரக்கிரியை. அதே வந்து சில விஷயங்கள்னா ஸ்மார்த்த பிரக்கிரியை, கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கர்ப்பாதானம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் ஸ்மார்த்த பிரக்கிரியன்னு சொல்றோம். இவைகள் அத்தனையுமே நாம் அத்தியனம் பண்ணவனாலதான் அனுசரிக்கப்பட முடியும். அத்தியனம் பண்ணாட்டாக்க பண்ண முடியாது. இப்ப இங்க ஒரு கேள்வி வருது, பூரணி மாம்சையில யாகங்கள் பண்ணணும், அந்த யாகங்கள் பண்ணணும்னாக்க அப்போ அந்த அக்னி இருக்கே அதுக்கு அக்னியாதானம் பண்ணி, அக்னியாதானம் பண்ணி அந்த ஆதாரம் அக்னியை சம்பாதிச்சுட்டு அதன் பேர்ல யாகம் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்றது. இப்போ அத கணக்கையும் விட்டுட்டான்னாக்கா யாரு? இந்த பிராமணனானவன், க்ஷத்ரியனோ வைசியனோ, அந்த காலத்துல பிராமணால் யாகம் பண்றா, க்ஷத்ரியால் பண்றா, நம்ம புராணங்கள்லாம் படிக்கிறோம், தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார், அந்த மாதிரி வந்து இன்னொரு ராஜா யாகம் பண்ணா, இங்க ஜானஸ்ருதின்னு ஒரு ராஜா அந்த அந்த அதிகாரத்தில் வரப்போறது, அவன் ராஜா நிறைய யாகம் பண்ணா, பிராமணால் சின்னவன் பண்ணினான், பிராமணால் நிறைய பண்ணா, அது அதே மாதிரி இவ்வாறு வைசியாள் அவள்லாம் கூட பண்ணான்னு இருக்கு. எப்படி அபசோத்ராதி கிரணத்துல என்ன சொன்னார்னா, இந்த அக்னியை சம்பாதிச்சு அதன் பேர்ல இவாள்லாம் யாகம் பண்ணணும்னு சொல்றது. அதனால இந்த வேதாத்தியனம் பண்ணி அக்னிய சம்பாதிக்கிறதுன்றது சிஷ்ட திரைவர்ணிகாலால்தான் முடியும், பிராமணக்ஷத்திரிய வைசியாலால்தான் முடியும். ஏன்னா இத்தர ஆளுக்கு சூத்திர ஆளுக்கள்லாம் அதுல அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டதுனால வேதாத்தியனம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால அவளுக்கு சாமர்த்தியம் கிடையாது. சாமர்த்தியம் எப்ப இருக்கும்னு, வித்யா இருந்தாதான் இருக்கும். அந்த வித்யன்றது என்னது? வேதாவதுகிற வித்யை, வேதத்தினால தெரிஞ்சுக்கிற வித்யை, அத்தியனம் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை எடுத்து அதனால அங்க இத்தராளுக்கெல்லாம் சுதராளுக்கெல்லாம் அதுல அனுஷ்டானத்துல வேதாத்தியனத்திலையும் யோகிதை இல்லை. அதனாலேயே இந்த யாகாதிகளை பண்றதுக்கும் அவளுக்கு அருகதை கிடையாது. அதனால அபசூத்ராஜனம் சூத்ராளுக்கு அதிகாரம் இல்லைன்னு அங்க ஸ்தாபிச்சுட்ட பூரணிமாம்சையில. உத்தரமீமாம்சையில கேள்வி கேட்கிறா, சில பேர் ஏராளமா கேள்வி கேட்பா, ஆமா பூரணிமாம்சையில வேணாக்கா அக்னி வேணும், அதனால வேதாத்தியனம் பண்ணி அக்னியை சம்பாதிக்கணும், ஆனால் இந்த இது இருக்கே பிரம்ம உபாசனம் அவைகளுக்கெல்லாம் அக்னி வேண்டாமே, வெறும் தியானம் தானே, பகவான தியானம் பண்ணணும், பகவானுடைய திருக்கல்யாணம் தியானம் பண்ணணும், அவனுடைய பிரவர்த்திகளை தியானம் பண்ணணும், அதாவது லீலா விசேஷங்களை, அவ்வளவு தானே. அப்படி இருக்கிற இது ஏன் இஸ்ரேல் கூடாது? இஸ்ரேல் கூட பண்ணலாமே, ஏன் நீங்க வந்து சூத்ராளுக்கு இல்லைன்றீங்கோ? அவருக்கும் உண்டு அப்படின்னு கேள்வி கேட்டு, அதெல்லாம் கிடையாது, அது வரவே வராது. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, கேவலம் உபாசனம் உண்டியே போராது, அவைகளுக்கு யாகங்கள்லாம் பண்ணி அங்கங்களா இருக்கக்கூடிய யாகங்களை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவைகளுக்கும் வேதாத்தியனம் பண்ணாதான் வித்யா வரும். அதனாலதான் நம்ம எம்பெருமானார் எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுனாலயே சரணாகிரிய வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டது, உபநிடத்துல சொல்லப்பட்டது, அது மாதிரி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டது, பாஞ்சராத்திர பிரக்கிரியைகள்ல சொல்லப்பட்டது. அந்த சரணாகிரியை உபதேசிச்சு எல்லாருக்கும் அந்த நேரம் அந்தியர் அப்படிங்கிற அதிகார சங்கரத்தை சுவாமி இப்படி முதல் வர்ணமான பிராமண வர்ணத்திலிருந்து அனைத்து வர்ணங்களுக்கும் சரணாகிரி என்று உண்டு. பசுர்மனுஷ்ய பக்ஷிவா ஏக வைஷ்ணவ சுந்தரையாக தேனைவதே பிரயாசியந்தே தத்விஷ்ணோ பரமம் பதம். பசு மனுஷ்யா பக்ஷிவா, அதாவது வந்து ஒரு மிருகமா இருந்தா என்ன, அல்லது பக்ஷிகளா இருந்தா என்ன, மனுஷனா இருந்தா என்ன, ஸ்ரீவைஷ்ணவாளை ஆஸ்திரிச்சுட்டான்னாக்கா அதனாலேயே அவள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருவா, என்ன சரணாதி பண்ணிக்கணும், அப்படி பண்ணிட்டாக்கா அது போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றது. ஆக இப்படி இந்த வேதாத்தியனம் பண்ணி அதுல வர்ற ஞானத்தினால கர்மாக்களை பண்ணி, அதாவது அங்கங்களான கர்மாக்கள் அவைகளெல்லாம் அனுப்பிச்சு அதன் பிறகு தியானம் பண்ணாதான் இந்த மாதிரி பிரம்ம வித்தியில அதிகாரம் வரும், இல்லை என்ன வராது அப்படின்னுட்டு ரொம்ப அழகா தெளிவா பாஷ்யக்காரன் சொல்லிட்டார். இப்போ அபசூத்ராதிகள் அங்கேயே சொல்லியா சொல்லியோ, இங்க திருப்பி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரச்ச ஆக்ஷேபம் வேறையா இருக்கு. அதாவது சமாதானம் ஒரே சமாதானமா இருக்கலாம், கேள்வி பல விதமா இருக்கலாம், சில இடத்துல ஒரே கேள்வி வரும்,
அதுக்கு பல சமாதானங்கள் சார். இப்ப இடத்துல கேள்விகள் பலவிதம், ஆனா சமாதானம் மட்டும் ஒரே சமாதானம். இங்க அபசூத்ராதிகளத்திலையும் அதேதான் சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவைகள் அத்தனையுமே நாம வந்து பூர்வீமாம்சம் ஒரே சாஸ்திரமா இருந்தா கூட சில விஷயங்கள் எல்லாம் மாத்திதான் எழுதணும். என்ன இந்த ஏற்கனவே சொல்றப்பே நினைக்கிறேன், சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, தர்மசாஸ்திரங்கள் யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது. நஹிம்சியா சர்வா பூதானி, யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிவிட்டு. ஆனால் அதே வேதமே அக்னி சோமியம் பசுமான பேத அப்படின்றது, அக்னி சோமியம் பசுமான பேத வந்து அக்னி சோமன் இவா ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரே தேவதை. அந்த தேவதைக்கு பசு இந்த ஒரு ஆடு, அந்த ஆட்டை கொண்டு தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து வேதம். இப்போ ஒரு சாஸ்திரம் இன்பையே பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்றது. சர்வா பூதான், எந்த பிராணிக்கும் இன்பம் பண்ணக்கூடாது. நமாங்கல்ல சிவகிருஷ்ணாவெல்லாம் பிராமணெல்லாம் வைஷ்ணதேவன் உன்னை உபதேசம் பண்ணிப்பார். இந்த வைஷ்ணதேவன் உபதேசம் பண்ணிட்டு மத்தியான்யாய் பெருமாள் ஆராதனை வணங்கி அதுக்கப்புறம் வைஷ்ணதேவன் பண்ணிட்டோம், அப்புறம்தான் இதுல வந்து ஆன்மீகத்துக்கு சொல்றது ஒரு ரெண்டு நாளைக்காவது எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா, யாராவது அன்னிகள் வராளா வந்தாக்கா அவளோடக்கா அவள் அம்சைய வச்சு நம்ம எல்லாம் சாப்பிடணும். என்ன அதித்தி தேவோ பவான் சொல்ற கொள்கையோ அப்படின்னு அது மாதிரி ஆன்மீகம். இதுல வைஷ்ணதேவன் ஏன் பண்றா அப்படின்னா, நம்ம சாப்பிடுறமே தாவரங்கள் இத்தனை பயிரை சாப்பிடுறோம், அதுகளுக்கும் பிராணன் உண்டோ இல்லையோ, அப்ராணி மஸ்து சொல்பாசா தாவரேஷு தத்துவதிகான் வாக்கியம். கல்லு அவைகள்லாம் இருக்க கல்லு ஏதாவது சிலைகள் அவைகளுக்கெல்லாம் இதுவும் பிரியும் நமக்கு தெரியறதில்லை, இதுவோடு பிராணம் இருக்கலாம், ஆனா தாவரங்கள்ல கொஞ்சம் கூடவே இருக்குது அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட தாவரங்களை அந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடுறோம், அதனுடைய பிராணம் நம்ம போக்கடி சொல்றோம் இல்லையா, அது கூட ஒரு இம்ச மாதிரி தானே. அதனால அங்க வந்து அதுக்கு பிராயசித்த மாதிரி வைஷ்ணதேவம் பண்ணணும்லாம் சொல்ற அறிவா. அப்படி இருக்கிறதுனால நஹிம்சியா சர்வா பூதானி சாஸ்திரம் விதிச்சுடுத்தோ திருப்பி அக்னிசோமியும் பசுமான தேத அப்படின்னு சொன்னா விரோதம் இல்லையா. அந்த விரோதம் வந்ததுன்னாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், சமாதானம் சொல்லணும். அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டா பெரியவா, எவ்வாறுங்கோ முதல்ல சொன்னது இருக்கிறே சர்வா பூதானின்னு அது லௌகிக ஹிம்சை. அதே இந்த அக்னிசோமிய பசு இருக்கே அக்னிசோமி யாகத்துல பண்ணக்கூடிய ஆற்றினுடைய இது பண்றதுன்றது அது விசேஷமான விதி, உத்சர்காபவாதம் நியாயம் பேர். எல்லா இடத்துலையுமே உத்சர்காபவாதம்ன்றது இருக்கு. நம்ம லோகத்திலே பாருங்க, இது ஒன் வே டிராபிக் வந்துட்டேன், ஒன் வே டிராபிக் போலீஸ்காரன் நம்மளாம் தள்ளி விட்டுருவோம், அந்த பக்கம் போ இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றான். ஆனால் ஒரு அமைச்சர் வரான், மந்திரி வந்தான்னாக்க அவன் அந்த வழியிலேயே வரான், ஒன் வே டிராபிக்கா இருந்தா கூட. இதுதான் விசேஷம், சாமான்யமா சாஸ்திரம் பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாதுதான். அது லௌகிக இம்சைகள்ல இது விசேஷமான வாக்கியம். இந்த விசேஷமான வாக்கியமா போயிட்டதுனால இங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது யாகம் விதிச்சுடுச்சு, இந்த மாதிரி யாகம் பண்ணாக்கா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னுட்டு. அப்படியானா ஒரு ஜீவனை கொன்னும், ஜீவனை கொண்டு விடுறது, அதன் பிறகு நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா எவ்வளவு பாப்பம். இது சாங்கியம் கேட்கிறான், சாங்கியன்ற அவன் தத்துவவேதி அவன் சொல்றான், இந்த மாதிரி புண்ணியமா இருக்கட்டும் யாகம், ஆனா ஒரு மிருகத்தை ஒண்ணுட்டு அதுக்கப்புறம் யாகம் பண்ணேன்னாக்கா அது பாபம் இல்லையா, அந்த பாபமான ஒரு காரியத்தை நாம பண்றோம், இதனால பாபம் அப்படியே நிக்கிறது கொஞ்சம் பின் சரியா அப்படின்னு கேட்கலாம். அதுக்குதான் பாட்ட மீமாம்சகால் பிரபாக மீமாம்சகால்லாம் இந்த மாதிரி சமாதானம் சொன்னான். சாமானிய அக்னி வேற, ஹிம்ச வேற, விசேஷமான யாகத்துல சொல்லப்பட்டது வேற. யாகம் சொல்லிடுச்சு, யாகம் சொல்லிடவே நாங்க பண்றோம், அதுல நீங்க கேள்வி கேட்க முடியாது. வேதத்தை யாரால கேட்க முடியும், ஏதோ அந்த மாதிரி சொல்லிடுச்சுனாக்கா நம்ம யாருக்குமே நம்மளால நமக்கு சொல்றதுக்கு அதை பதில் கொடுக்கறதுக்கோ அதுல கேள்வி கேட்கறதுக்கு நம்ம அதிகாரம் கிடையாது. அப்ப சார்வாகன் கேட்கிறான் லோகாயத்துக்கு, அப்படியானாக்கா அதுக்கு வந்து பாஷிகார் ஒரு விஷயம் சொன்னார், என்ன சொன்னார்னாக்கா இது சமாதானம் சொல்ற எம்பெருமானார் மொத்தம் அழகா சொல்றார். இவரே இங்கேயே வாக்கியம் இருக்கு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துல என்ன தெரியுமா, அம்மா இந்த ஏ ஆடே
உன்னை வந்து நாங்க வெட்டி போட்டு இந்த மாதிரி யாகம் பண்றோம், இதனால நீ எங்க போற தெரியுமா? நீ வந்து சொர்ணமயமான சரீரத்தை வச்சுண்டு சொர்க்கத்துக்கு நீ போற. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது பண்றதுனால உனக்கு நல்லதுதான் நாங்க பண்றமே தவிர்த்து கெடுதல் பண்ணல அப்படிங்கிற. அதுக்கு உதாரணம் சொல்ற, ஒருத்த என்ன பண்றான், விரோதம் இருக்குது, விரோதத்தினால கத்தி எடுத்து இன்னொருத்தனை வெட்டி போடுறான். இப்போ விரோதத்தினால வெட்டி போட்டான்னாக்கா அப்போ அந்த யாரை வெட்டி போட்டானோ அவனுக்கு காயம் வருது அல்லது பிராணனே போயிடுறது, அது பெரிய ஹிம்சை. அதே ஒரு வைத்தியம் என்ன பண்றான்னாக்கா தங்கிட்ட வர்ற அந்த வியாதி கிரஸ்தான் இருக்கானே அவனுக்கு நோயாளிக்கு ஆபரேஷன் பண்றான், அவனும் கத்தி எடுத்து கட் பண்றான், கத்தி எடுத்து உடம்புல கட் பண்ணி எல்லாம் சரி பண்றான். மொத்த விரோதத்தினால வெட்டி போட்டான், இன்னொரு வைத்தியனும் உடம்புக்கு சஸ்திர சிகிச்சை ஆபரேஷன் பண்ணணும்னு பண்றான். இதுல ரெண்டு பேரும் கத்தியாக தான் வெட்டினா, இப்ப இதுல ரெண்டுத்துக்கும் என்ன பேதம் அப்படின்னாக்கா அந்த விரோதத்தினால பண்றவன் பரவாத்தனா ஹிம்சைய பண்றான். அதோட பலன் என்னன்னாக்கா அவனை வச்சு கொண்டுட்டதுனால இவனுக்கு அல்ப சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப அதிகமாக வேதனை வரும், அவனுக்கு நரக வாப்தி வந்துடும். அதனால நமக்கு வந்து சுகம் கொஞ்சம் விரோதத்தினால இருந்து பண்ணக்கு துக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே ஒரு வைத்தியன் பண்றானே துக்கம் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் அந்த மயக்க ஊசி போட்டு உடம்ப இது பண்ணி அதுல ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணினான்னாக்கா ஆரம்பத்துல வலிக்கதான் வலிக்கும், எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே சொத்தன் ஆயிட்டான்னாக்கா அவனுக்கு தாத்காலிக துக்கம் போயிடுறது, நிரந்தரமான ஆனந்தம் வந்துடுறது, அவனுக்கு சரீரத்துல ஆரோக்கியமானது வந்துடுறது. அப்ப எவ்வளவு சுகமா இருக்கான். அப்படிப்பட்ட வைத்தியனை என்ன வெட்டி விட்டான் என்ன கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவானோ, அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவான் அவன் எல்லாரும். அந்த மாதிரியாக ஒரு ஆட்டை வெட்டி யாகம் பண்ணணும்னாக்கா அந்த ஆட்டுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கிறது, அதனால இது வந்து தோஷம் இல்லை அப்படின்னு இம்பரமான சாய்க்கிறார். அதுக்கு சார்வாகன் கேட்டான், ஒரு ஆட்டை வெட்டி போட்டு யாகம் பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கிறதுன்றியே அப்ப உங்க அப்பாவை வெட்டி போட்டுடு, அவர் போட்டமே உன் பிள்ளையை வெட்டி போறேன் அப்படின்னு. அதுக்கு நாம சொல்றோம் வாஸ்தவம் வேதம் எனக்கு அப்படி சொல்லியிருந்ததுனாக்கா சீனாங்க பண்ணிடுவோம், வேதம் சொல்லலையே, வேதம் சொல்லாததுனால நாங்க பண்ணல, அதனால வேதமே பிரமாணம், வேதத்தினால சொல்லப்பட்டது. இதுதான் சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நிறைய நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. அதுக்கோசரம்தான் இந்த அதிகம் சாராளு சுவாமி பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சாய்க்கிறார். இவ பாருங்க ஒரு ஸ்லோகம் பாருங்கோ, ஆக்ஷிப்தியஸ்தாபனியாக கதிசிதிஹனயாக பூர்வகாண்ட பிரணீதாக சொன்னீங்கன்னாக்கா இந்த தோஷங்கள்லாம் வரவே வராது. நீங்க ஐதிசாஸ்திரத்துக்கு எது விரோதமா சொல்றீங்களோ அதெல்லாம் வரவே வராது. அதை சொல்றேன்னு சொல்லுங்க, ஆக்ஷேபிய ஸ்தாபனியாக சில இடத்துல ஆக்ஷேபம் பண்ணி நாங்க ஸ்தாபிக்கிறோம். பூர்வமீமாம்சையில சொன்ன விஷயத்த இங்க சில விஷயங்கள்லாம் ஆக்ஷேபித்து சொல்றோம். இவ ஒரு விஷயம் பாருங்க, அவர் உத்தமர் சுவாமி தான் நடக்கிற பூர்வமீமாம்சையில ஸ்மிருதி அதிகரணம் அதிகரணம் வேதம், அடுத்தது ஸ்மிருதி, அதன் பிறகு ஆச்சாரம், இப்படி வருது. வேதத்துக்கு சர்வாத்மனா பிராமணியம், ஸ்மிருதி இருக்கே அதுக்கு பிராமணியம் உண்டான்னா வேதத்தை மூலமாக வச்சுட்டு தானே. ரிஷிகள்லாம் ரிஷி அப்படின்னாக்கா ரிஷி தரிசனேன் தாசு, ரிஷின்னா பார்ப்பவர்னு அர்த்தம். எத்த பார்க்கிறார், வேதத்தை சாட்சாத்கரிக்கிறவர். இத்தனை ரிஷிகளை என்ன பண்ணாக்கா வேதத்தை சாட்சாத்கரித்து நமக்கோசரம் ஸ்மிருதிகள் பண்றா, அதனால வேதம் தான் இந்த ஸ்மிருதிகளுக்கு எல்லாம் மூலம், அதனால ஸ்மிருதி பிரமாணம் சொல்லிட்டார். சரி, அதன் பிறகு ஒரு கேள்வி வருது. இவரு ஜோதிஷ்டோன் யாகத்துல சதஸ்துன்னு ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துக்கு வாசல்ல இந்த அத்திமரம் இருக்கு, அத்திமர கிளையை உடச்சி ஒரு ஸ்தம்பம் வந்து நடுவா நட்டுட்டு அங்க வேத வாக்கியம் சொல்றது, ஸ்பிருஷ்பா உத்யாயே ஔதும்பரியின்
ஸ்பிருஷ்டுவா உத்காயே அவதம்பரின்னா அத்திமரம். இந்த அத்திமரத்தை ஸ்பிருஷ்டுவா சொட்டுண்டு சொட்டுக்கணும், சொட்டுண்டு ஸ்பர்சனம் பண்ணிண்டு உத்காயே சாமகானம் ரொம்ப உறக்க சொல்லணும். சாமகானம் உறக்கதான் சொல்லுவா, சாமகானம் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கு. ஆனா ஸ்மிருதி என்ன பண்ணிச்சு தெரியுமா, அவதம்பரியும் அவதம்பரி சர்வாவேசியும் இந்த அவதம்பரி அத்திமர கிளை இருக்கேன் அதுல துணியை வச்சு முழுக்க மூடி விடணும், சுத்தி விட்டுணும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரே யாகம், ஒரே மண்டபம், ஒரே அத்திமரக்கலை, அதில் அதனுடைய சுஸ்கார மன்னத்தை வேதம் சொல்லித்து அதை தொட்டுண்டு சமகானம் பண்ணுங்கோ, ஸ்மிருதியோ சுத்தி விட்டுணுங்கோ துணியாலேன்னு. இப்போ எது பிரபலம், வேதம் பிரபலமா ஸ்மிருதி பிரபலமா? வேதத்திலையோ வேதத்துல சொன்னபடி துணியை மூடாம பண்ணினாக்க அப்ப ஸ்மிருதியில சொன்ன சர்வாவேஷணத்தை பண்ண முடியாது. ஸ்மிருதி சொல்றது பண்ணினோம்னாக்க வேதம் சொல்றது தொடர பண்ண முடியாது. இப்ப எதை ஏத்துக்கிறது எதை விடுறது, அதனால விரோதம் வருமே என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வந்தது. அப்போ என்ன பண்ணிட்டா, பூர்வ மீமாம்சகாரே சொல்லிட்டார், ஸ்ருதிக்கு விரோதமாக ஸ்மிருதி வந்ததுன்னாக்க அந்த ஸ்மிருதியை தள்ளிடும் போது பிரமாணம் இல்லை, ஸ்மிருதிக்கு பிராமணியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்னாச்சுனாக்க ஸ்ருதி ஸ்மிருதி இதுகள் ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க அதுகளுக்கு பிராமணியம் எதுக்கு வேணா வேதத்துக்கு தான் ஒத்துக்கணும், அது ஸ்மிருதிக்கு ஒத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுறது, அதனால குமாரனை பற்றி பார்த்த இந்த ஸ்மிருதிகள்லாம் ரிஷிகள் பார்த்ததுதானே, அனந்தாவை வேதான்னு சொன்னதுனால வேதத்தில் இருக்கிறதுனா வழி இருக்கா அப்படின்ட்டு அவள் எல்லாம் பொய் இருக்குவாளா, அதனால சர்வாத்தனா அப்பிரமாணம் சொல்லாதீங்கோ. அதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லுங்கோ, வேதத்துக்கு இந்த வேதத்துக்கு இது விருத்தமா இருக்குது, ஆனா வேற ஏதாவது வேதத்துல இருக்கலாம் இல்லையா, அதனால நமக்கு தெரியல, நமக்கு தெரியலன்றதுனாலே வேதத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே 1500 வருஷத்துக்கு 1400 வருஷத்துக்கு வருவார் அந்த குமாரனை பற்றி சொல்ற மீனாம்சைக்கு வார்த்தைக்கு மனிதனவர் அந்த மகான் சொல்லச்ச அனனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம் செய்யுங்க. பிராமான்யம் ரெண்டு விதம், சர்வாத்மனா தள்ளி விடுறது. ஒரு நாஸ்திகன் வரா, அவன் நம்ம கிட்டே ஏதோ ஒண்ணு நமக்கு இந்த தர்ம உபதேசம் பண்றான்னாக்க இதெல்லாம் எங்க வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்குது, இதெல்லாம் தேவையில்லாது, உன் வார்த்தைலாம் எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு நம்ம தள்ளி விடுறோம். இது சுரூபமே சர்வாத்மனா அப்பிரமாணம். ஆனால் வேதத்திலேயே இருக்கு, இப்ப நம்மளே நம்ம வைஷ்ணவா இருக்கோம், வைஷ்ணவாருக்குள்ள எத்தனையோ வேதங்கள் இருக்கு. ஆசிரமஸ்தேங்கிற ஆசிரம சிஷ்யால் ஒரு விதமா அனுஷ்டானம் பண்ணுவா. இப்போ ஸ்ரீஜெயந்தி வருது, ஸ்ரீஜெயந்தி வந்ததுன்னாக்க நாமெல்லாம் என்ன பண்றோம், முனித்ரி சம்பிரதாயத்தார் அடுத்த நாள் காலத்தால பாலனை பண்றோம். அதே பன்னீர் சம்பிரதாயத்தார் அகோகன விடத்தார்லாம் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு ராத்திரி ஆராதனம் பண்ணி அன்னைக்கு ராத்திரிக்கே பாலனை பண்றாவா. இப்போ எது அது பிரமாணம், இது பிரமாணம் இல்லைன்னு சொல்றதா, இது பிரமாணம் அது பிரமாணம் இல்லைன்னு சொல்றதா அப்படின்னா ரெண்டுமே பிரமாணம். ஆனால் நாங்க அனுஷ்டிக்காததுனால எங்களுக்கு கருத்து தேவையில்லை, அவாளுக்கு நம்மளுக்கு அனுஷ்டிக்கிறவா அதனால நம்மளுக்கு அவாளுக்கு தேவையில்லை. மற்றபடி எங்களுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு அவாளுக்கு வரையும் இல்லை, அவளுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு வரையும் இல்லை. என்னுடைய தாயார நான் ஒத்தியா சொல்லணும், அதுக்கோசம் எங்க தாயார் ஒத்தின்றதுக்கோசரம் ஓராம் தாயார் போய் நான் வைக்கலாமா, இன்னொருத்தருக்கு தாயார் போய் நீ மட்டும் நான் சொல்லக்கூடாது. அதனால எதை சொன்னாலும் என்னுடைய அனுஷ்டானம் தான் எனக்கு முக்கியம், ஊரார் அனுஷ்டானம் நான் பண்ணல, ஊரார் அனுஷ்டானத்தை பண்ணல, அதனால அது அப்பிரமாணம். எல்லாத்துல சுராதம் பண்றோம், சுராதம் பண்ணத்த அதிரசம் தான் பண்றோம், அதை இன்னும் சிலாத்துல சொத்தியப்பம் பண்றோம், இது எங்காத்துல சொத்தியப்பம் பண்றதில்லை, அதனால எங்களுக்கு அதிரசம் தான் பிரமாணம், அதனால அதுதான் அனுஷ்டானம். அவாக்கு அது சுத்தியப்பம் பண்றாலும் இல்லையோ அது அதிரசம் பண்றாலும் சுத்தியப்பம் பண்ணுவா, அது அவாளுக்கு அனுஷ்டானம். இப்படி ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு யாகாதிகள் பரியந்தம் எத்தனையோ வேதங்கள் இருக்கலாம், ஆனால் அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாணியம் பண்ணாதது, அனுஷ்டானம் இல்லை அதனால அப்பிரமாணம் சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு ஒரேடியா சுரூபமா சொல்லக்கூடாதுன்னு குமாரபட்டம் சொல்ற, இதனால புரிஞ்சுக்கோங்க. ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க ஸ்ருதி பிரபலம் ஸ்மிருதி துர்பலம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ உத்தர மீமாம்சையில 2வது அத்தியாயத்துல முதல்ல அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம்னே பேர், ஏற்கனவே அங்க சொல்லியாச்சு இல்லையோ, வேதத்துக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னா வேதம் பிரமாணம்னுட்டு. அப்படி இருக்கிட்டு இங்க திருப்பி ஏன் சொல்றது,
சொல்லவே வேண்டாமே அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு அதனால அது முன்னாடி சொன்னதே பௌரநுக்தி, திருப்பி சொன்னதையே திருப்பி சொல்றதுன்னு வருவே அது தோஷமாச்சு அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. ஏன்னா இந்த வேதம் இருக்கே பூர்வகாண்டத்துல யாகம் தான், இந்த யாகத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது, அதுல ஸ்மிருதி தான் விரோதமா சொல்லிட்டுனாக்கா அத அதுல வாங்க ஸ்மிருதியை தள்ளிட்டு ஸ்மிருதியை எடுத்துக்கலாம். ஆனால் இது இருக்கு பாருங்க உபனிஷத் வாக்கியங்கள் இவைகள்லாம் ரொம்ப திருடமானது, இவைகளை அர்த்தத்தை அவ்வளோ லகுவா புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப சுருவா அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே முடியாது, ரொம்ப தவறணும். அதனால ஸ்மிருதியை இட்டுதான் வேதத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ அவன் கேள்வி கேட்கிறான் இது என்ன அநியாயமா இருக்கு, ஸ்மிருதிங்கிறது என்னது அப்படின்னாக்கா ஸ்மிருதிங்கிறது வேதத்துக்கு அப்புறம் வந்தது, வேதமும் முன்னாடி வந்துருச்சு, இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் வரச்ச ரெண்டுத்துக்கும் விரோதம் வரச்ச ஸ்மிருதியை கொண்டு வேதத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா, வேதத்தை கொண்டு வாங்க ஸ்மிருதியை அர்த்தம் பண்ணிக்கலாம், ஸ்மிருதியை கொண்டு எப்படி பண்ணிக்கலாம் அது சரியா வருமா, தனக்கு அப்புறம் வந்தது தனக்கு கீழே இருக்கிறத கொண்டு மேல இருக்கிறத எடுத்துக்கணும்னு நியாயமா, அது எங்க இருக்கு வேதம், ஸ்மிருதிங்கிறது ரிஷிகள் பண்ணது, வேதமும் நிச்சயமா இருக்குது அது எப்படி சொல்லுவேன் சமாதானம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சுரபரம் அவர் சொல்ற காம்சிய போஜன நியாயா அப்படின்னு விட்டு காம்சிய பாத்திர போஜன நியாயம் உண்டு. நம்ம சம்பிரதாயம் ஆச்சாரியார் அதே மாதிரி சிஷ்யன் ஆச்சாரியர் எந்த பாத்திரத்தை சாப்பிடலாம், பாத்திரத்துல சாப்பிடுறது போஜன பாத்திரம்னே சொல்ற ஆன்மீகத்திலாம், பாத்திரம்னாக்கா அது இலையாக இருக்கலாம் அல்லது சொர்ண பாத்திரம், ரஜத பாத்திரம், வெள்ளி பாத்திரம், சித்திர காம்சிய பாத்திரம் இப்படி இருக்கலாம். இந்த ஆச்சாரியர் எதுல வேணாலும் சாப்பிடலாம், தங்க பாத்திரத்துலையும் சாப்பிடலாம், வெள்ளி பாத்திரத்துலையும் சாப்பிடலாம், இத்தர பாத்திரத்துலையும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சிஷ்யன் இருக்கானே அவனுக்கு எப்படின்னாக்கா காம்சிய பாத்திரத்தை தான் சாப்பிடணும், அந்த சித்திர பாத்திரமும் ஏதோ இருக்கு அதுலதான் சாப்பிடணும் நியமம். இப்போ அந்த சிஷ்யனுக்கு என்ன ஆகுது தெரியுமா, ஆச்சாரியருக்கு பரமபக்தி அவனுக்கு, ஆச்சாரியன் பகவான் மாதிரி அவனுக்கு, அந்த பகவத்கீதையில சொல்ற மூணாம் அத்தியாயத்துல யஜ்யத் ஆச்சாரியத்தி சிரேஷ்டா தத்தவேதே தெரோஜனாம் தயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு, யார் யாரு சிரேஷ்டனா இருக்கானோ அதாவது உசந்தவன் ஒருத்தர் இருக்கான் அவன் எதை பண்றானோ அதான் லோகத்தெல்லாம் அனுசரிப்பா, அதனால அவ என்ன பண்றாளோ அது மாதிரிதான் நாமளும் பண்ணணும் இது லோகத்தில். அதனால பெருமாள் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு எதுக்கு கர்மாக்கள்லாம் பண்ணணும், ஆனா நான் ஏன் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், நான் வார்த்தை சமஸ்த காமனும் இல்லையோ நான் பண்ணவே வேண்டாம், ஆனா ஏன் பண்ண தெரியுமா, ஒரு நாயகனா தலைவனா இருக்கிறவன் அவன் எதை பண்றானோ அதுதான் அவன் சேர்ந்த வாழ்லாம் பண்ணுவான், நான் கணக்க கர்மாக்களை அனுப்பிக்காம கொடுத்தேன்னாக்க அவனை அனுப்பிக்காம கொடுவான் லோகமே போயிடுமே தர்மமே இல்லாமல் போயிடும், அதுக்கோசரம் நான் அனுஷ்டிக்கிறேன்னு சொன்னார் பெருமாள். அது வரையும் இருக்கட்டும், இப்போ இந்த சிஷ்யனுக்கு எப்படின்னாக்கா எங்க ஆச்சாரியர் அவர் எதை எதை பண்றதோ அதுதான் நானும் இருக்கும், அவர் மூணு மணிக்கு சேர்த்தா மாதிரி நானும் சேர்த்தா மாறிடுவேன், மூணு மணிக்கு சந்தியாவன ஆரம்பிச்சு உதயோபஸ்தானம் பண்றேரா அப்போ உதயோபஸ்தானம் நானும் பண்ணிடுவேன், அவர் பிரம்மைக்கியம் எந்த பிரச்சனை பண்றாரோ அதே நானும் வேதத்துல பிரம்மைக்கியம் பண்றேன், இப்படி கிரமத்தெல்லாம் வச்சுக்க ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட பையன் சிஷ்யன் என்ன பண்றான்னாக்கா எங்க வாத்தியான் வந்து சொர்ண பாத்திரமோ அல்ல வெள்ளி பாத்திரமோ எதிர சாப்பிட்றாரோ நானும் அதுலேயே தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான்னாக்கா அவனுக்கோ நிகழ்ச்சி என்ன காமிச்ச பாத்திரம் பித்திர பாத்திரத்தை தான் சாப்பிடணும்னு. இப்போ இவன் அந்த வாத்தியார் ஆச்சாரியர் சாப்பிடுற பாத்திரம் இருக்கே தங்கமோ வெள்ளியோ அத மாதிரி அவனும் வச்சுன்னு ஒன்னு காட்டான்னாக்கா அவனுடைய நியமனம் இருக்கே அதை மீறி விடுறான், அவனுக்கு என்ன நியமம் இருக்கோ அதை மீறி விடுறான், அது பெரிய பிச்சவாய். ஆச்சாரியர் பார்க்கிறார் அவரோ சிஷ்ய வஸ்திரர் இவனுக்கோ ஆச்சாரிய பக்தி அதிகம், ஆச்சாரியருக்கு அவ்வளவு ஆனந்தம் நம்ம சிஷ்யன் நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறான், அதனால அவனுக்கு ஆசைப்படுற நம்ம பண்ணணும்ன்றதுக்கோசரம் அவர் என்ன பண்றாருனாக்கா இந்த தங்க பாத்திரத்தை விட்டுடுறார், வெள்ளி பாத்திரத்தை விட்டுடுறார், இந்த காம்சிய பாத்திரம் இருக்குது பித்தள பாத்திரம் அதை வச்சுன்னு அவர் சாப்பிட்றாரு. ஏன்னா இப்ப இவர் எதனாலும் சாப்பிடலாம் இல்லையோ அதனால அந்த அனுஷ்டானமும் சரியா போயிடுறது. அதே மாதிரி அந்த சிஷ்யன் இருக்கானே அவனும் தனக்கு விதிச்ச காம்சிய பாத்திரம் ஆச்சாரியர் சாப்பிட்ற அந்த பாத்திரம் அதே மாதிரி பாத்திரத்தை அவன் சாப்பிட்றதுனால அதுவும் சிதிச்சுடுறது, அவனுக்கும் சந்தோஷம், ஆச்சாரிய அனுஷ்டானத்திலையும் தோஷம் இல்லை, சிஷ்ய அனுஷ்டானத்திலையும் தோஷம் இல்லை, சமரசமாகிறது. அந்த மாதிரி இந்த வேதம் ரொம்ப கடினமா இருந்தாலும் வேதம் வசதியா இருந்தாலும் பிரதானமா பிரமாணமா இருந்தாலும்
இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறது உபனிஷத்து. அதனாலதான் இத்தனை வியாக்கியானங்கள், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அவ்வளவு பேர் வியாக்கியானம் பண்றா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றா. அதனால அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஸ்மிருதி வேணும். அந்த ஸ்மிருதியை கொண்டு பண்ணினாதான் அதுக்கு வரும். ஸ்மிருதி கீழையா இருக்கலாம், அப்புறம் வந்துதான் இருக்கலாம். எப்படி சிஷ்ய ஆச்சாரத்துக்கு உதரும், ஆச்சாரத்துக்கு உதரும் ஆச்சாரியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரோ, அந்த மாதிரியாக வேதமும் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ரிஷிகள் சொன்ன ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகள்ல என்னென்ன சொல்றதுக்கோ அதுதான், அதை கொண்டுதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால இது சித்தி சொல்றது. ஆகவே இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்ப என்னாச்சு, பூர்வீனவம்சையில ஒரு ஸ்மிருதி இருக்கணும், உத்தரவீனவம்சையான வேதாந்தத்தை ஒரு ஸ்மிருதி இருக்கணும். அங்க சொன்னதே திருப்பிங்க சொல்லிட்டாலே சொல்ல வேண்டாமேன்னு கேட்டாக்கா அது கிடையாது. சில ஆக்ஷேபங்கள் இருக்கு, விசேஷமான ஆக்ஷேபங்கள் இருக்கிறதுனால இங்க சில கேள்விகள் எல்லாம் வருது. அந்த கேள்விகளுக்கு சமாதானம் சொல்லணும். அந்த சமாதானம் சொல்றதுக்கோசரம் அது திருப்பி சொல்லல. கேள்வி பல விதமா இருக்கு, சமாதானம் ஒரே சமாதானம். சில இடத்துல கேள்வி ஒன்னா இருக்கும், சமாதானங்கள் பல. சில இடத்துல பல கேள்விகள் ஆனா ஒரே சமாதானம். அந்த மாதிரி இங்க சொல்லப்படுறது. ஆகவே ஆக்ஷிப்பு ஸ்தாபனியாக சில ஆட்சேபங்கள்லாம் வந்ததுனாக்கா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கோசம் இது இது, அதனால தோஷம் இல்லை. அதே மாதிரி அபசூத்ராத்தியம் ஒண்ணு சொன்ன பாருங்க, அதான் ஆக்ஷிப்ப ஸ்தாபனியாக கட்டிச்சது இக நயாக, நயாகன்னு நியாயங்கள் கட்டிச்சது சில நியாயங்கள். சில நியாயங்கள்ல ஈக இந்த வேதாந்தத்துல பூர்வீனம் செய்யற சொல்லப்பட்ட நியாயம் இருக்குது. பூர்வீனம் செய்யற சொல்லப்பட்ட நியாயம் இருக்கோ இல்லையோ, அவைகள்ல சிலதெல்லாம் ஆக்ஷேபம் பண்ணி ஸ்தாபிக்கணும். அது போதும்தான் இங்க இது மாதிரி சொல்லிருக்கிறது. அதனால அது தவறு இல்லை, அது தவறு கிடையாது அப்படின்னுட்டு இங்க வந்து சொல்றது. அதனால புணர்த்தி தோஷம் கிடையாது. வர்ற கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். எத்தனை வாட்டி வந்தாலும் சரி அதுக்கு கேள்வி கேட்டுதான் இருப்பா, விதவிதமா கேள்வி கேட்பா. எப்படி விதவிதமா கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கோசம் இந்த மாதிரி ஆக்ஷிப்பு ஸ்தாபனியாக கதிச்சு நயாக இக இங்க எங்க வேதாந்தத்துல எதது பூர்வகாண்டத்தினீதா, பூர்வகாண்டமான கர்மகாண்டத்துல மீமாம்சையில என்னென்ன சொல்றாலோ அதுல சில நியாயங்கள்லாம் கேள்வி கேட்கும் தெரிய சொல்லணும். நிறைய விஷயங்கள் அது மாதிரி பரஸ்பர விரோத மாதிரி இருக்கும், அதை இங்க சொல்றது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, தேவதைகள் விஷயங்கள்லாம் ஏன் தேவதாதிகரணம் சொன்னோம், அந்த தேவதாதிகரணத்துக்கும் சில கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்றேன். அதுல பூரணீமாம்சையில சொல்லாம வேற மாதிரி சொல்றப்பா, அதுக்கு உற்பாதனம் பண்ணணும், மேல திருப்பி கொண்டு வரணும், திருப்பி கொண்டு வந்து ஸ்தாபிக்கணும். அதுக்கு தேவதாதிகரன் அது, அபசூத்ராதிகரன் அது, இவைகள்லாம் அங்க சொல்லப்படாத விஷயங்கள். அங்க சொல்லப்படாத விஷயங்களை இங்க புதுசா இங்க சொல்லணும். இங்க அதுக்கோசரமே சில அதிகரணங்கள்லாம் இருக்கு. தேவதாதிகரணம் ஒண்ணும், தேவதாதிகரணம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியாச்சது. அதனால அது அந்த அந்த அதிகரணங்கள் எல்லாம் அர்த்தம் நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சில என்ன தேவதைகளுக்கு எல்லாம் உடம்பு இல்லை அது இல்லை இது இல்லை அவன் சொன்னான்னாக்கா கிடையாது, அவைகள்லாம் இங்க இருக்கு. ஏன்னா உபரிடத்தை அப்படி சொல்லெடுத்து, பூர்வகாண்டத்தில் அப்படி சொல்லெடுத்து, அது அப்படியே ஏத்துண்டாகணும். அப்படி ஏத்துண்டாக்கா நமக்கு தான் தோஷம் வராது, எல்லா வேதத்துக்கும் சாமரசியம் வந்துடும். அதுக்கோசம் தானே இப்ப சொல்றேன் அவங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து சில அதிகரணங்கள் இருக்கு. சில அதிகரணங்கள் என்ன இருக்கும்னாக்கா கர்ம பேதத்தை சொல்லணும். பூர்வீமாம்சையில ரெண்டாவது அத்தியாயமானது பேதாத்தியாயம், பேதாத்தியாயம் இது ரெண்டாவது அத்தியாயமானது பேதாத்தியாயம். கர்ம பேத பிரமாணங்கள்லாம் சொல்றது அது. கர்ம பேத பிரமாணங்களை சொல்றதுனால அங்க சொல்ல வேண்டிய யுக்திகள் இங்க இல்லையே, இங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா கேள்வி வரும். புரிஞ்சுக்கோங்க, கர்மாக்கள் பல விதங்களா இருக்கு, பல விதங்களா இருக்கு. அப்போ உதாரணம் சொல்லணும்னாக்கா சமிதோ எதி தனு பாத்தம் எதி இதோ எதி அருகிர் எதி சுவாகாக்காரம் எதி அங்க பாருங்கோ எதி 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 எதுன்னுட்டு அஞ்சு வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அஞ்சு வாட்டி சொன்னா இது அபியாசம் பேர், திரும்ப திரும்ப சொல்றது. அஞ்சு வாட்டி அபியாசம் பண்ணதுனால அதனால கர்மா பேதம் சித்திச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எதுக்கு ஒரே ஒரே யாகமா இருந்தாக்கா
ஒரு எதத்தையும் சொன்னாலே போருமே, தியாகத்தை அனுஷ்டிக்கிறான், தியாகத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு ஒரு ஒரு பதத்தினாலே போருமே, அஞ்சு வாட்டி எதுக்கு சொல்லணும் அது எதிரி எதிரின்னு அப்படி சொல்றது எதுக்கு அப்படின்னாக்கா, அஞ்சு யாகங்கள் சமிதவாயுதுனா சமித்யாகம், இடவாயுதுனா இடவ யாகம், பரிகரிதுனா பரிகரி யாகம், சுவாகாரம் எதுனா தனி அது ஒரு யாகம், தன்னோட பாத யாகம். இப்படி பல யாகங்கள் சொல்லப்படுறது, பல யாகங்கள் அந்த அபியாசத்தினால சொல்லப்படுறது அப்படின்னுட்டு அங்க ஸ்தாபிச்சிருக்கா. எங்கன்னாக்கா அந்த பூர்ணி மாம்சையில இங்க அத மாதிரி இருக்கா, இங்க அத மாதிரி இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்ல போற மூணாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல அந்த 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 இதன அதிகாரங்கள்லாம் வரைச்ச அனாயாசமா புரிஞ்சிடும். இப்ப அதை சொன்னோம்னாக்கா ரொம்ப நல்லா குழம்பிடும், அதனால குழப்பம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம்னால நான் அதெல்லாம் சொல்லுறது அனாயாசமா புரியும். என்ன அது புரியணும், அப்ப புரியும், அப்ப பாத்துக்கலாம். இப்படி பூர்ணி மாம்சையில சில விஷயங்கள்லாம் சொன்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து சொல்றதுக்கோசரம் இந்த சாஸ்திரம் தேவையா இருக்கு. வேதாந்த சாஸ்திரம் என்ன எதுவா இருந்தாலும் சரி, ஒரே சாஸ்திரமா இருந்தாலும் முன்னாடி சொன்னது சிலதெல்லாம் சந்தர்ப்ப அனுகுணமாக மாத்திக்கலாம், அது தப்பு இல்லை. பூர்ணி மாம்சையில சரியா இருந்திருக்கலாம், உத்தரவி மாம்சையில சரியா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சில விஷயங்கள் மாத்தணும், சில விஷயங்கள் மாத்த வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். அதை வந்து இங்க சாதிக்கிறார். எப்படி சாதிக்கிறார்னா, இந்த பக்தி ரூபமான தியானம் அந்த தியானத்துல சில விஷயங்கள்லாம் இல்லையேன்னு ஆட்சேபிச்சுண்டாக்கா அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு உத்தாசனம் பண்ணணும், அதனால அதை மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அது சொல்ற கேச்சுட்டு உத்பாதனியா வச்சுட்டு அப்பவாதனம் பண்ணணும், அப்பவாதம் பண்ணணும். அப்பவாதம் பண்றதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லிருப்போம், இப்போ ஒரு மீமாம்சையில சில விஷயங்கள் இருக்கு, அன்னைக்கே சொன்ன பாருங்க, சில வாக்கியங்கள்லாம் கட்டளை இடுறது, ஆஜ்ஞை பண்றது, விதிக்கிறது, அந்த மாதிரி விதிக்கிற வாக்கியங்கள் சில வாக்கியங்கள், சில வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள், சில வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும், பிரசம்சம் பண்ணும். பிரசம்சம் பண்றதுக்கோசமே இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கும். இப்ப இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் வேத விதி வாக்கியங்கள் இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்துருக்குனாக்க எது பிரமாணம் எது பிரபலம் அப்படின்னா அது விதி வாக்கியம் தான் பிரபலம். சரி, அர்த்தவாதத்துக்கு பிரமாணம் உண்டா இல்லையா அப்படின்னா உண்டு. இப்படி உண்டு தெரியுமா, விதி வாக்கியத்தோடு சேர்ந்து பிரமாணமாகிடும், சேர்ந்து பிரமாணமாகிடும். இது உதாரணம் சொன்னா அனாயாசமா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு தம்பதி இருக்கா, தம்பதிகள் அப்படின்னு சொல்றா நம்ம தமிழ்ல எல்லாம், அப்படி சொல்லக்கூடாது தம்பதி. அது பெருமாள் சொன்னச்சு தம்பதி ஜெகதாம் பதி தம்பதி, அவ்வளவுதான். தம்பதினு சொன்னாலே போதும், தம்பதி அதுவே ரெண்டு ரெண்டு பேர். தம்பதின்னு என்ன அர்த்தம்னா நித்திய திவசனம், இருமைய சொல்லணும். இருமைனாக்கா ரெண்டு, பெருமான் பிராட்டி, பர்த்தா பாரிய அப்படின்னு. இப்போ பர்த்தாவை சொல்லிட்டாலே பாரியைக்கும் அது சேர்ந்து அதுக்கு பிரமாணம் ஆயிடுற அளவுக்கு, பர்த்தாவுக்கு பர்த்தாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அவசியம் வந்துடும் கல்யாணத்துக்கு அப்படின்னாக்கா அவளையும் சேர்த்து கூப்பிடுறதா தான் அர்த்தம். ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல சேர்ந்துதான் பிராமணியம். இவன் யாகம் பண்றான், இவன் தனியா இவன் விசாரம் பண்ணிட்டா, இவன் யாகம் பண்றான், அவள் யாகம் பண்ணலையே அதனால அவளுக்கு பலன் கிடையாது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு இல்லை, இவன் பண்றானோ இல்லையோ அவ இல்லாம இவனால யாருமே பண்ண முடியாது, அவ இருந்தாதான் பண்ண முடியும், அவ இருந்தாதான் பண்ண முடியும்னு சொன்னதுனால அது சூத்திரமே இருக்கு. பத்தி ஒரு நோய்க்கு யோகே அப்படின்னு இருக்கு. பதி சப்தத்து பேர்ல நான் பத்தின்னா பர்த்தான்னு அர்த்தம், தலைவன் பர்த்தா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதன் பேர்ல அந்த நான் அப்படின்னு ஒரு பிரத்யம் சேரும், சேர்ந்ததுன்னாக்கா பத்னின்னு வந்துடும். பத்னின்னா என்ன அர்த்தம்னா யாவான் ஒருவன் யாகத்தை பண்றானோ, யாகத்தை பண்ணச்ச யாரு மனையில உட்கார்ந்துக்கிறாளோ புருஷனோட அவளுக்கு அந்த அக்னியில சம்பந்தம் இருக்கு, இவன் பண்ற வைதிக அக்னியில சம்பந்தம் இருக்கு, அதனால அது பத்னி அப்படின்னு தெரியும். இவன் என்னாச்சு, இவன் யாகம் பண்ணான்னா அவ கூட உட்காந்துக்கிறாளோ சங்கல்பத்துல, அதனால ரெண்டு பேருக்குமே அது பண்ணதான் ஆகும். இவன் தனியா பண்ண வேண்டாம், அவனோட கூட இருக்காளே அதுவே பெரிய விஷயம், கூட இருக்கிறதுனாலே பெரிய விஷயம். இதுதான் சுவாரஸ்யம்.
இவா ரெண்டு பேருக்குமே அதுல இது உண்டு. நாவல் பாக்கத்துல நம்ம உங்களுக்கு தான் தெரியும், திருவனந்தபுரம் வாசுதேவன் இருக்கார், நாவல் பாக்க வாசுதேவாச்சாரியர் அத்தியந்த மித்திர நடிகனுக்கு அவருடைய பிதாமகர் இருந்தார், யாக அனுஷ்டித்தவர் அவர் நித்யாக்னி ஹோத்திரி. அதே மாதிரி அவர் சோமயாகம அனுஷ்டித்தவர், சோமயாகி அப்படி என்ன சார் சுவாமி எழுதிச்ச யஜ்வா சுவாமி விஹி சோமயாஜி விஹி அப்படின்னு தான் எழுதுறார். அந்த மகான், அந்த மகானுடைய தேவிகள் இவருக்கு 86 தமிழ்ஸ்லாம் நினைக்கிறேன். அப்போ அவ தேவிகள் முதல்ல பிரமபதிஷ்டம், சுமங்கலையா பிரமபதிஷ்டம். இவா கல்யாணம் ஆகி இந்த காலத்துல கல்யாணம் ஆச்சு ஆகி அதுக்கப்புறம் இவா ரெண்டு பேரும் ஆதாரம் பண்ணிட்டு நித்தியப்படி அக்னிஹோத்திரமும் அதே மாதிரி இதுவும் யாகங்களும் பண்ணிட்டு இருந்தார். அந்த வைதிக அக்னி இருக்குது கிட்டத்தட்ட 60 மேல அதை ரசிச்சு நின்றுக்காவா. அது மாதிரி ஏதாவது குழந்தை பிறந்திருத்து அவளுக்கு விருத்தி தீர்த்து வந்துடும், அல்லது யாராவது ஆயிட்டா அதுக்கு க்ஷய தீர்த்து வரும். இப்படி தீர்த்துனா அவரை இன்னொருத்தர் கொண்டு பண்ணிடுவான். இப்படி எல்லாம் பண்ணி காப்பாத்தின்னு வந்த அக்னி யார் முதல்ல போறாளோ அவளுக்கு போயிடும், யார் முதல்ல போறாளோ அவளுக்கு போயிடும். இப்போ அந்த சுவாமியினுடைய தேவிகள் முதல்ல பிரபலிச்சிட்டார். அதனால என்ன ஸ்கீமா, அந்த அக்னியானது அவளுக்கு முதல்ல போயிடுச்சு, இவருக்கு லௌகிக அக்னி தான் கிடைச்சது, வைதிக அக்னி அவளுக்கு போயிடுச்சு. இதனாலேயே தெரிஞ்சுக்கோங்க, இவ ரெண்டு பேருக்கும் இவன் பண்றதுனாலேயே அவ கூட இருக்கிறதுனாலேயே அவன் எல்லாம் ஆகிடுறது. அந்த மாதிரியாக இங்கேயும் அப்படிதான் சொல்லணும். அது எது எதை சொன்னாலும் சரி, இந்த வேதத்தை சொன்னா அர்த்தவாதத்தை சொன்னாக்கா வேதத்தோட சேர்ந்து அர்த்தவாதத்துக்கு பிராமணியம் உண்டு, தானா அதுக்கு பிராமணியம் கிடையாதுன்னு அவ சொல்றா. அதாவது சுதந்திரமா பிரமாணம் கிடையாது அப்படின்னு பூரணி மாம்சகர் ஸ்தாபிச்சிருக்கா 2வது பாதத்துல, முதல் அத்தியாயம் 2வது பாதத்துல. அதனால வேதம் அதுல விதி வாக்கியம்னு ஒண்ணு, கட்டளை இடுற வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுக்கு பரம பிராமணியம், சுதந்திரமா பிரமாணம் ஆகும். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு, அர்த்தவாத வாக்கியங்கள், இவைகளுக்கு சுதந்திரமா பிரமாணம் கிடையாது, பரதந்திரம் தான். எப்படி என்ன, விதியோட சேர்ந்து ஏக வாக்கியமா மாறிடும், அப்படி மாறிதான் இதுக்கு பிராமணியம் சொல்லணும் அப்படின்னு அவ பண்றா. ஆனால் நம்ம பிரம்மசூத்திரங்கள் என்ன சொல்லுச்சு வேதாந்தங்கள்ல, அது நீங்க வந்து யாகம் வேற, யாகத்தினுடைய பலன் வேற, யாகம் வேற, யாகத்தினுடைய பலன் வேற. யாகத்தை பண்றதுன்னு என்ன அர்த்தம், ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம். அதை அனுஷ்டித்தாக்க அந்த பலன் யாக சொர்க்கமோ நமக்கு எது அபேட்சதமோ அது கிடைக்கும். ஆனால் பாருங்க, இந்த பிரம்மோபாசனம் இருக்கோல்லையோ, எது பிராப்தியமோ அதை நினைக்கிறது, எது பிராப்தியம்னா நமக்கு பிரம்மன் தான் நமக்கு அடைய வேண்டியது. அந்த பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் பிரம்மஸ்வரூபத்தையும் பிரம்மத்தினுடைய லீலைகளையும் எல்லாத்தையும் நாம நினைச்சுட்டே தியானம் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப என்ன சொன்னாக்கா, இதுதான் பரம புருஷார்த்தம். அதனால பரம புருஷார்த்தமான விஷயத்தை இங்க சொல்றதுனால இதுவே சுதந்திரமான பிரமாணம். வேதாந்தத்துல கர்மகாண்டத்துல வேணா சுதந்திரமான பிரமாணம் இல்லை நீ சொல்லிட்டு போ, ஆனால் வேதாந்தத்துல அர்த்தவாத வாக்கியங்கள், சோத்திரம் பண்ற வாக்கியங்கள், அவைகளுக்கு சுதந்திரமாதான் பிரமாணம். இது பரம புருஷார்த்தையாசுன்னு அர்த்தம் பண்ண போற சூத்திரக்காரர். பரம புருஷார்த்தமா இருக்கிறதுனால, இந்த பரம புருஷார்த்தமான பிரம்மத்தை சொல்றதுனால, இந்த அர்த்தவாத வாக்கியங்களா இருந்தா கூட அவைகளுக்கு சுதந்திரம் தான் பிராமணியம். அதனால ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பிராமணியம் சொல்லணும். அதே மாதிரி பாருங்கோ, இவ என்ன பண்ணா புரியுமீமாம்சகர், சப்தம் நித்தியம் தான். சப்தம் நித்தியம்னா என்ன அர்த்தம், சப்தம்னா எது அப்படின்னா எந்த அக்ஷரத்தை சொன்னாலும் அவைகள்லாம் சப்தம்தான், அவைகள் அத்தனையும் நித்தியம். இப்போ வேதமும் சப்தராசியா தானே இருக்குது, எல்லாம் அகாரத்தேந்து ஆரம்பிச்சு கடைசி அக்ஷர பர்யந்தம் இந்த இதுல இருக்கிறதுனால எல்லா வேதங்களும் நித்தியம்னு அவ சொன்னான். ஆனால் சுவாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, பாஷகார் நம்ம வேதாந்தத்துல நித்தியம்னா எது தெரியும் இல்லையோ, சப்த நித்தியம் இல்ல, சப்த நித்தியம் இல்ல, வேதம் நித்தியம். அந்த வேதம் கூட எப்படி நித்தியம் தெரியுமா, இதான் அவ சொல்ற வேத நித்தியத்துவம் வேற, வேதம் அவ்வளவு விஷயம் அது நித்தியமானதுன்னு சொல்றது வேற, மீமாம்சகர் சொல்றது ஒரே மாதிரி வேதம் இருக்கு, அத இன்னைக்கு எப்படி இருக்கோ அந்த என்னைக்கும் அப்படிதான் இருந்ததுன்னு சொல்ற அவன். நாம கூட ஒரு வயசுல ஒத்துக்கோம், பல வயசுல ஒத்துக்கல. ஏன் இந்த வேதமான சப்தம் அனித்தியம் சொல்றோம் அப்படின்னா,
பெருமாளை தவிர்த்து ஜீவனை தவிர்த்து பெருமாள் பிறார் அதாவது அந்த சேதனங்கள் இருக்காளே பெருமாள் பிராட்டி அப்புறம் ஜீவன்கள் இவாளெல்லாம் மாத்திரம் எப்பொழுதும் நிச்சயமா இருக்கா. மீதி எல்லாம் இருக்கே அச்சேதனங்கள்லாம் அவைகள்லாம் அனித்தியம். அனித்தியம்னா என்ன அர்த்தம்? அந்த பிரளயம் வரைச்ச அவைகள்லாம் அழிஞ்சிடும். பிரளயம் வரைச்சு அழிஞ்சு போயிடும், திரும்பி அவைகள்லாம் சிருஷ்டிக்கிற பெருமாள். இப்ப சப்தம் கிரகங்கள் நிச்சயம் சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் மாதிரியே சப்தம் எப்பொழுதும் நிச்சயமா இருக்குன்னு ஆயிடும். ஆனா அது சாஸ்திர விரோதம், வேதம் சொல்றதுக்கு விரோதமா இருக்கிறது. அதனால சப்தம் நிச்சயம் இல்லை, அது பழைய காலத்துல அதுவும் அழிஞ்சு விடுறது, சுகா போடுறது அது. சரி, இவ புயல் சொன்னாக்க எப்படி வேதம் வந்தது அப்படின்னு சொல்லி வரும். இது புயல் சொல்லியோ சப்தம்ங்கிறது, அப்ப வேதம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற பெருமாள் என்ன பண்ண தெரியுமோ, பெருமாள் சர்வஜன் சர்வசக்தி, அவன் தங்கிட்ட அந்த வேதத்தை அப்படியே வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான்னா ஸ்மிருதி ஸ்மிருதிக்கு ஸ்மிருதியில் வச்சுருக்கான் ஞாபகத்துல. அது அப்படியே எப்படி வேதம் இருந்ததோ அந்த அதே மாதிரி வேதத்தை அதே கிரமம் எந்த இன்னைக்கு பாருங்க சன்னோ மித்ரசம் வருணாக அப்படின்னு நாம சொல்றோம். இந்த இது இன்னைக்கு உண்டிதானா சொல்லிட்டு இருக்கோம், காலாகாலமா ஒரே கிரமத்துல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த கிரமம் தான் நித்தியம். வேத அக்ஷரம் நித்தியம் அல்ல, வேதமும் நித்தியம் அல்ல, அந்த கிரமம் இருக்கே அதுதான் நித்தியம். பிரசம் தாக்கிறார் சுவாமி சேர்க்கிறார், அஸ்மாத் நித்தியக ரூப கிரம நீதி வசாத் நித்தியபாவ சுதீனாம். நித்தியக கிரமம் ஒரே மாதிரியான கிரமம் இருக்குது இல்லையோ, அதனால அதுக்கு நித்தியத்துவம் சொல்லப்பட்டது. அவ்வளவுதான், அந்த கிரமம் தான் நித்தியம்னு. அதே நியமம் அப்படின்னு சொன்னா வேத சுரூபமே நிச்சயம் தான், வேத சுரூபம் நிச்சயம் இல்லை. எழுதப்படாத கிளவி அந்த பிரமாள் என்ன பண்ண எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கார். தன்னுடைய சர்வஜனான சர்வஜனா இருக்கிறதுனால அது பிரம்மாவுக்கு முன்னாடி இருந்த கிரமத்தின்படி உபதேசம் பண்ற. அப்படி உபதேசம் பண்றதுனால புதுசா வேதத்தை பண்ணல, அதுக்கோசரம் ஒரே வேதம் அப்படியே இல்லை, பழைய காலம் கழிஞ்சு விடுதோம். ஆனா சர்வஜன் சர்வசக்தன் பரமாத்மா அவ அத்தனையும் அப்படியே தன் ஸ்மதியில வச்சுட்டு அதை உபதேசிச்சான். யோ பிரம்மாணம் மிருதாதி பூர்வம் வேதாந்த சர்வம் தகினோசை எல்லா வேதங்களையும் அவனுக்கு கொடுக்குறான் இப்படின்னு சொன்னதுனால இப்போ மீனாம்சம் சொல்ற சப்தம் நித்தியம் அதை இங்க அடிச்சுட்டோம், வேதம் நித்தியம் அது சுரூபத்தை அடிச்சுட்டோம், வேத சுரூப நித்தியம் இல்லை, பெருமாள் கிரமத்தை சொன்ன அதுதான் நித்தியம்னுட்டு. ஆக அங்க சொன்னது ஒரு விதம், இங்க சொன்னது ஒரு விதம், இதுதான் அப்பவாதம்ன்றது. அங்க சொல்லப்பட்டதுக்கு விதிவிலக்காக இங்க மாற்றி சொல்றது. இந்த மாதிரியாக எல்லாம் நாங்க சொல்றதுனால கொஞ்சம் அப்பவதனம் சாப்பிட்டு அவசர்ஜிகஸ்திய அவசர்ஜிகம் அவசர்ஜிகம் என்ன சாமானியம் விசேஷமாக சில விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் சாமான்யமா இருக்கும், சில விஷயங்கள் விசேஷமா இருக்கும். அதனால அந்த விசேஷ விசேஷ ஜிஜாசை விசேஷ ஆக்ஷேபங்கள் விசேஷ பிரச்சனைகள் இத விசேஷ சங்கைகள் சந்தேகம் இவைகள்லாம் இருந்ததுன்னாக்கா அதுக்கு அனுகுணமாக இங்க வந்து சொல்லப்படுறது. அதனால யுத்தம் சர்வத்திர சிந்தாக்கிரமகா இங்க எல்லாம் இப்படிதான் இருக்காது. யுத்தம் சர்வத்திர சிந்தாக்கிரமகம் இந்த சிந்தாக்கிரமம் இருக்கே இந்த பிரம்மகாண்டத்துல சிந்தனை பண்ற கிரமம் விசாரம் பண்ணப்படுற கிரமம் இருக்குதே அது இத மாதிரிதான் இருக்கு. அதனால சமதாம் வீட்சிய இவங்கெல்லாம் எப்படி இருக்குது சமமா பாருங்க, மத்தியஸ்தாளா பாருங்க. மத்தியஸ்தாளா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிடும். மத்தியஸ்தாளா பார்த்தாக்கா அர்த்தம் அவசியம் அதுக்கு புரிஞ்சிடும். மத்தியஸ்தாளா இல்லாம நாம பாட்டுக்க இஷ்டத்தை ஏசிக்கான்னு சொன்னா சரின்னு ஹடவாதம் பண்ணக்கூடாது. அதனால மத்தியஸ்த திருஷ்டியா சாஸ்திரிக்கே சாஸ்திரம் இதுதான் ஒரே சாஸ்திரம் தான் அப்படின்னு சொல்ற சமயத்துல பௌன சத்தியம் பின்னாடி சொன்னமே சொன்னதையே திரும்பி சொல்றது மாத்தி சொல்றது அல்லது பூரவிமாசத்துல சொன்னதை தள்ளி விடுறது இதெல்லாம் தோஷம்னு ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்த சாஸ்திரத்தினுடைய சுரூபம் வேறு, அது பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாத் இப்படிலாம் சொல்றோம். ஆனந்தமா இருக்கிறது, அனந்தமா இருக்கிறது, ஞானமா இருக்குது, சத்தியமா இருக்குது. சத்தியம்னு விசாரமே இல்லாதது, ஞானம்னு
எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. ஆனந்தம்னாக்க இந்த காலத்துல பிரம்மம் இல்லை, இந்த தேசத்திலேயும் பிரம்மம் இல்லை, இந்த வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா அது அடிக்கிறது. இந்த காலத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த தேசத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி இந்த வஸ்துவானது பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா உள்ளேயும் உள்ள பொண்ணு இருக்கான், ஏற்கனவே சொன்னதுதான் இது. அதே மாதிரி ஆனந்தோ பிரம்மே திவ்யதான ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கிறவாள், அவனுக்கு சந்தோஷத்தை பற்றி வேற ஒண்ணுமே கிடையாது. அழகான ஒரு வாக்கியம் சொல்றது, துவாச பண்ணா சைஜாச காயா சமானே விக்ஷே பரிஷஸ்வஜாதே தயோரண்ணா அந்யா பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்னன்யா அபிஜா கசீதி. துவாச பண்ணா அழகான ரக்கைகளை உடைய ரெண்டு பட்சிகள், சைஜா சேர்ந்திருக்கிறது எப்பொழுதும், சகாயா மித்திரர்கள் அவெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்கா சமானே விக்ஷே பரிஷஸ்வஜாதே, ஒரே மரம். அந்த மரம் எது அப்படின்னா இந்த உடம்பு. இந்த உடம்பாகிற மரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு, ரெண்டுத்துக்கும் அழகா இவனும் அபகத பாத்மா அவனும் அபகத பாத்மா, இவனும் அபகத பாத்மா அவனும் அபகத பாத்மா, ரெண்டு பேரும் ஒரே குணம்தான், ஆனால் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு தெரியுமா? வந்து தயோரண்யா பிப்பளம் சுவாத்வத்தி, அவன் ரெண்டு பேர்ல ஒருத்தன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, பிப்பளம் கர்ம பலம், கர்மாவுக்கு என்னென்ன பழமோ பண்ண புண்ணிபாவ கர்மா பலன் இருக்க அந்த கர்ம பலத்தை சந்தோஷமா அனுபவிச்சுருக்கான். பிப்பளம் சுவாதுவர்த்தி அவன் ரொம்ப நல்லா இருக்கான். அது அன்னைக்கு ரிதிரன் கதை சொன்னமே அது மாதிரி சுவாது ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த கர்ம பலத்தை சாப்பிட்றது. ஆனா அதை சாப்பிட்றதுனால அவன் பிரகாசத்தை இழந்து போயிட்டான். என்ன இழந்து போயிட்டான்னாக்கா அவனுக்கும் இருக்கு ஆத்மா அபகத ஆத்மா விஜரஹா விமர்த்தி விசோகா விஜிகா அபிபாசா சத்யகாமஹா சத்ய சங்கல்பான்னுட்டு எட்டு கல்யாண குணங்கள் அவனுக்கு உண்டு. ஆனால் கர்மபலத்தை சாப்பிட்றதுனால அது அவனுக்கு போயிடுச்சு. அது எப்படி ஆயிடுச்சுனாக்க ஒரு அதுக்கு உதாரணமே சொல்றாரு சோனக பகவான். ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னம் எப்பொழுதுமே பிரகாசிச்சுதான் இருக்கும், ஆனால் அது சாக்கடையில் விழுந்துருச்சு அல்லது மண்ணில் விழுந்துருச்சு, அழுக்கெல்லாம் சுத்தூர இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னாக்க அந்த பிரகாசம் தெரியுமா? தெரியாதே. திருப்பி அதை நல்லா சுத்தப்படுத்தி உடச்சு வச்சுட்டோம்னாக்க திருப்பி ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கவே. அந்த மாதிரி இந்த ஜீவன் இருக்கானே கர்ம பலத்தை சுகமா சாப்பிட்டு இருக்கிறதுனால இவனுடைய பிரகாசம் அடிபட்டு போயிடுச்சு. இவன் இப்படி அடிபட்டு போயிட்டதுனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா எப்பப்பாரு துக்கம் துக்கம் துக்கம், பிரகாசமே இல்லாமல் போயிடும். தயோரண்யா பிப்பளம் சுவாத்வத்தி. ஆனால் இன்னொருத்தனக்கானே இன்னொரு பறவை பரமாத்மா அவன் அனஸ்னன் அந்யா அபிசாக்கு செய்தி. அனஸ்னன் அசனம் அப்படின்னு சாப்பிடுறது அசனன்னாக்க அனஸ்னன் சாப்பிடாம இருக்கிறது. சாப்பிடாம இருக்கிறதுனால அந்யா அந்த பரமாத்மா அபிசாக்கு செய்தி பிரகாசிக்கிறான். அவன் துவாசு பண்ணா சைஜா சகாயா சமானே விரக்ஷே பரிஷஸ்வஜாதே ஒன்னு ரெண்டுக்கு அனஸ்தான் அப்படியே கட்டி பிடிச்சுன்னு இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு தன்னுடைய பக்தனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதே பிடிக்காம, யாராவது ஒரு அப்பா அம்மா தான் குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது விரும்புவாள. அந்த மாதிரி இவனும் தன்னுடைய ஒரு தகப்பனா அதை பிரிஞ்சு விட்டு இருப்பானா, அந்த மாதிரி வா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்காளாம். பரிஷஸ்வஜாதே தயோரண்யா பிப்பளம் சுவாது அத்தி சுவாதுன்னு வந்து இனிமையா இருக்கான், மதுரமாக சாப்பிட்டுருக்கான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அனத் நன்யன்யோ அபிஷாக செய்யுன்றது. இப்படி இவன் பாபத்தை அனுபவிக்கிறதால கஷ்டப்பட்டு இருக்கான். அனீசஸ்தாத்மா அப்படின்றது அனீசஸ்தாத்மா, இவன் ஈஸ்வரன் இல்லை, அவனும் ஈஸ்வரன் ஏன்னா அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, கர்ம சம்பந்தங்கள்லாம் இல்லாததுனால எப்போதும் ஆனந்தமா பிரகாசிச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஆனந்தமா பிரகாசிக்கக்கூடிய பரமாத்மா சொல்ற சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரிதான் சில விஷயங்களை சொல்லணும். அதை விட்டுட்டு நாம மீறி தவறாக சொல்லக்கூடாது. அதனால ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் சில விசேஷங்கள் இருக்கும், அந்த விசேஷங்களுக்கெல்லாம் அபவாதங்களும் செய்யணும். ஏற்கனவே நேற்று சொன்ன பாருங்க ஜெயமினி மகர்ஷி ஒண்ணு சொல்ற யாசர ஒண்ணு சொல்றேன்னு அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை திண்ணிக்க பார்க்கிறேன்றதுனால எந்த தவறும் கிடையாது. ஆக பூர்வீமாம்சா சாஸ்திரமும் உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரம் தான், ஒரே சாஸ்திரமா போயிட்டதுனால அந்த சாஸ்திரத்திற்கு இங்க வரும், இந்த சாஸ்திரத்துக்கு அங்க போகும். அதுலயும் ரெண்டுத்துக்குமே என்ன சுவாரஸ்யம்னாக்கா ஒன்னு ஆராதனம் இன்னொன்னு ஆராத்தியம்,
ஆராதித்த பத்தி சொல்லக்கூடியது, ஆராதியான பகவான பத்தி சொல்லக்கூடியது உத்தரமீமாம்சா. ஆராதகமாக கர்மாக்கள பல சொல்றதுன்றது பூர்ணமீமாம்சா. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு ஆராத்திய ஆராதக பாவத்தை சென்று ஒரே சாஸ்திரமாச்சு. விஷயம் ஒரே விஷயம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா வேதார்த்த விசார விஷயம். வேதத்தினுடைய அர்த்தங்கள் என்னன்னு விசாரம் பண்றது ஒரே இதுவாக இருக்கிறதுனால இதுவும் சரியா போயிடுது. அதனால எந்த விரோதமும் இல்லை. அதே மாதிரி கர்த்தர் கர்த்தா வேற வேற, விஷயம் வேற வேற, அது இது இது என்னென்னவோ அவர் கேள்வி கேட்டார். அத்தனைக்கும் சுவாமி அடக்க சமாதானம் செஞ்சுட்டார். இந்த சுவாதம் எப்படி சொன்னதுனால இந்த பூர்ணமீமாம்சா சாஸ்திரமும் உத்தரமீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரம்ன்றது ஸ்பஷ்டமா சித்திச்சுடுச்சது. இது பர்யந்தம் இந்த 14வது ஸ்லோகத்து பர்யந்தம் அவதாரிகை முடிச்சு ஐதிகாசத்தை ஸ்தாபித்தார். அடுத்த ஸ்லோகத்துல வேற அழகழகான விஷயங்கள்லாம் விசாரிக்க போற, அதை அப்ப பாட்டுவோம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.